இப்போ பொதுவாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லா விதமான ஒரு வலி இருக்குது அப்படின்னா நம்மளோட சித்த மருத்துவத்தில் அமுக்ரா சூரணம் அப்படிங்கிற மூலிகை நல்லாவே உங்களுக்கு வலிகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். இது ஒரு 5 கிராம் வந்து பாலில் வந்து எடுத்துக்கோங்க. காலையிலையும் நைட்டும் 2 வேளையும் பாலில் கலந்து எடுத்துக்கிட்டே வாங்க. இதிலே உங்களுக்கு நல்லா வலிகள் குறைய ஆரம்பிக்கும். இப்போதைக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வெளி பிரயோகமாக வந்து எந்த விதமான வலிகளாக இருந்தாலும் சரி, ஒன்று வந்து ஐஸ் பேக் ஒத்திரம் கொடுக்கலாம், அதுக்கடுத்து சூடு ஒத்திரம் கொடுக்கலாம். இது ரெண்டும் மாற்றி மாற்றி கொடுத்துடுவாங்க. எங்கே உங்களுக்கு வலிகள் இருக்கோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐஸ் கட்டிகளை வந்து ஒரு சின்ன துணியில் வந்து நல்லா பேக் மாதிரி பண்ணி எப்படி சுடுதண்ணி ஒத்திரம் கொடுக்குறோமோ அதே மாதிரி இந்த ஐஸ் கட்டிகள் போட்டு துணியை வச்சு நல்லா ஒத்திரம் கொடுக்கணும். இது வந்து ஒரு 2 நிமிஷம் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கடுத்து உடனே வந்து சூடு ஒத்திரம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து ஐஸ் பேக் ஒத்திரம் கொடுக்கணும். இப்போ எதில் ஆரம்பிக்கிறோம், நம்ம ஐஸ் பேக்கில் இருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா திரும்ப ஐஸ் பேக்கில் வந்து முடிக்கணும். இது மாதிரி மாறி 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 ஒரு 20 நிமிஷம் உத்தரம் வந்து கொடுங்க. உங்களுக்கு நல்லா வலிகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் உடலில் வந்து உங்களுக்கு அதிகப்படியாக வந்து கேஸ் பிடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா பூண்டு வந்து நிறைய சேர்த்துக்கோங்க. குறிப்பாக வந்து நாட்டு பூண்டு வந்து ஒரு 15 பல் எடுத்து தண்ணியில் நல்லா வேக வச்சுட்டு ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டு நைட்டு தூங்க போகும்போது குடிச்சிட்டே வாங்க. உடலில் வந்து இந்த வாயு தொந்தரவு இருந்துச்சு அப்படின்னா இந்த குறிப்பு வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை ஃபாலோ பண்ணிவிட்டு நம்மளுடைய மருத்துவமனையிலும் வந்து சிகிச்சை எடுத்துக்கலாம்.